ஆண் பெண் இருவருக்குமே பாலியல் தொடர்பான ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆசைகள் எப்படி இருவருக்குமே இருக்கிறதோ அதே போல அதற்குரிய பிரச்சனைகளும் இருவருக்குமே இருக்கத்தான் செய்கிறது. அதில் முக்கியமானது உறவில் ஈடுபடும் போது வலி ஏற்படுவது. பொதுவான கருத்து என்னவென்றால், உறவில் ஈடுபடும் போது பெண்களுக்கு தான் அதிக வலி இருக்கும். இது தவறான ஒன்றாகும். ஏனென்றால் உறவில் ஈடுபடும் போது சில பிரச்சனைகளால் ஆண்களுக்கும் வலி ஏற்படும். இந்த வலி ஏற்பட பல காரணங்கள் இருக்கிறது. பாலுறவில் பிரச்சனை என்பது ஆண்களை உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிதும் பாதிக்கும். இந்த வீடியோவில் ஆண்களுக்கு உறவில் ஈடுபடும் போது வலி ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பெரோனி நோய் என்பது ஆண்குறி வளைந்ததாக மாற்றக்கூடியது ஒன்றாகும். இது சிறுநீர் கழிக்கும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடையும் போது இது பிரச்சனையை உண்டாக்கும். இந்த நோய் ஏற்பட ஆணுறுப்பில் அடிபடுதல், மரபணு கோளாறுகள், விட்டமின் ஏ குறைபாடு என பல காரணங்கள் உள்ளது. இது பெரும்பாலும் 40 முதல் 60 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டுமே ஏற்படும். இரண்டாவது, புரோஸ்டாட்டிஸ். இது ஆண்குறிக்கு பின்னால் இருக்கும் புரோஸ்டேட் சுரப்பியின் வீக்கம் அல்லது அதில் தொற்று ஏற்பட்டால் உண்டாகும். இந்த நோய் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், வலியை உருவாக்குவதோடு உறவில் ஈடுபடும் போது கூட அதிக வலியை உண்டாக்குகிறது. இதனை ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்தாவிட்டால் நாளடைவில் புரோஸ்டேட் புற்றுநோயாக கூட மாறிவிடும். மூன்றாவது, சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுகள். இது உடலுக்குள் யூட்ரஸ் வழியாக கிருமிகள் உள்ளே நுழைவதால் ஏற்படுவது. இந்த கிருமிகள் புரோஸ்டேட்டில் உருவாக காரணமாக இருப்பதோடு சிறுநீரகத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அதிக அளவு நீர் குடிப்பது உங்களிலிருந்து இந்த விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கலாம். நான்காவது, ஈஸ்ட் தொற்று. ஆண்குறியின் நுனிப்பகுதியில் அரிப்பு அல்லது எரிச்சல் ஏற்படுத்தலாம். ஈஸ்ட் தொற்று உள்ள ஆண்களுக்கு உடலுள்ள ஈடுபடுவது என்பது மிகவும் வலி மிகுந்ததாகவே இருக்கும். ஐந்தாவது, டெர்மாடிட்டிஸ். இது ஆணுறுப்பை சுற்றியுள்ள தோலில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நோயாகும். ஆணுறுப்பில் உபயோகிக்கும் சில ரசாயனங்கள் மற்றும் சோப்புகள் கூட, சில சமயம் நீங்கள் உட்கொள்ளும் சில உணவுகள் கூட இதனை ஏற்படுத்தலாம். ஆணுறுப்பின் நுனித்தோலை நீக்குவதால் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆறாவது, ஹெர்பஸ். சில ஆண்களுக்கு மரபணு மூலமாக ஹெர்பஸ் நோய் பரவக்கூடும். அதே சமயம் ஆணுறுப்பில் காயம் உள்ளவர்களுக்கும் வலி மிகுந்த உறவிற்கு ஆளாவார்கள். இதிலிருந்து தப்பிக்க எளிய வழி இது குணமாவது வரை உறவில் ஈடுபடாமல் இருப்பதுதான். இந்த நோய் எளிதாக உங்கள் துணைக்கும் பரவக்கூடியதாகும். அதாவது ஒரு பரு போல உருவாகும். ஏழாவது, சொரியாசிஸ். சொரியாசிஸ் நோய் தாக்கியவர்களுக்கு உடல் முழுவதும் பல இடங்களில் சிவப்பு நிற தடிப்புகள் ஏற்படும். குறிப்பாக ஆணுறுப்பில் இவை தோன்றினால் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையே சிதைந்துவிடும். இந்த சிவப்பு தடிப்புகள் நீங்கள் ஒவ்வொரு முறை உறவில் ஈடுபடும் போது அதிக வலியை உண்டாக்கும். எட்டாவது, பிமோசிஸ். இது பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையாகும். இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆணுறுப்பை சுற்றி உள்ள தோல் முழுவதுமாக வெளியே வராது. இதனால் அவர்களுக்கு கடுமையான வலியும் ஏற்படும். ஒன்பதாவது, பாராஃபிமோசிஸ். இது மிகவும் அரிதான ஒரு நோயாகும். இது பிமோசிஸுக்கு எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆணுறுப்பை சுற்றியுள்ள தோல் அதன் தலைப்பகுதியை விட்டு சாதாரணமான நிலைக்கே திரும்பாது. ஸோ இந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.